லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பத்திரிக்கை வச்சாங்களா? ஆ, யாருன்னு கொடுத்தா? நம்ம ஜீவா சார் தான் கொடுத்தாரு. நம்ம ஆபீஸ் மேனேஜர்ல இருந்து அடிமட்ட தொழிலாளி வரைக்கும் பத்திரிக்கை போயிருக்குன்னா அப்ப நம்மள ஒருத்தரா இருக்கிற மேடமுடைய பையனுக்கு பத்திரிக்கை கொடுக்காமலா இருப்பாங்க? கண்டிப்பா கொடுத்துருப்பாங்கல்ல. அம்மா அப்பாவுடைய கல்யாணனால பையன் இல்லாம கொண்டாடுவாங்களா என்ன? அதனால கண்டிப்பா அவரங்க வரப்போறாரு, வசமா நம்ம கிட்ட மாட்டிக்க போறாரு. நீ டீ குடிக்க வந்ததுனால உன் பத்திரிக்கைய சூப்பர்வைசர் கிட்ட கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் கேட்டு வாங்க. அப்புறம் நம்ம யூனியன் சார்பா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்டு மேடமுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம்னு இருக்கோம். நீயே உன்னால முடிஞ்சதை கூட என்ன எப்பாடு பட்டாவது நாளைக்கு ஃபங்க்ஷன்ல மேடமுடைய பையன் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம், மறந்துடாத. என்ன என்னப்பா? பத்திரிக்கைய கொஞ்சம் பார்க்கலாமா? இந்தாப்பா பாருப்பா. மோட்டரை போட்டு போயிட்டு வலி வரங்க. சீக்கிரம் வாடா. இந்த இருங்க வர. அம்மா அப்பாவுடைய கல்யாணனால பையன் இல்லாம கொண்டாடுவாங்களா என்ன? என்னாச்சுங்க? என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? முகம்லாம் கூட ஒரு மாதிரி இருக்கேன். ஜீவா ஏதாவது சொல்லிட்டாரா? ஒரே நேரத்துல இவ்வளவு கேள்வி கேட்டா நான் எதுக்கு பதில் சொல்றது? கொஞ்சம் மனசு சரியில்லை, அதான் வந்துட்டேன். என்ன என்னாச்சு? ஏன் மனசு சரியில்லை? சரி, நீங்க எதுவும் சொல்ல வேணாம், நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நம்ம பேர் இன்விடேஷன்ல இல்ல வாடதே. அது வந்து அம்மா போட வெட்டிங் அனிவர்சரி. எப்பன்னு உனக்கு தெரியுமா? ஆ, தெரியுமே. அடுத்த மாசம் 5ஆம் தேதி. உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா வாடதே? எப்படிங்க அம்மா அப்பாவோட வெட்டிங் டேவ மறக்க முடியும்? ஆனா நம்ம இருக்கோன்றதையே அம்மா மறந்துட்டாங்க. எங்க தப்பி தவறி கூட அம்மாவை பத்தி நாம எதுவும் தப்பா நினைக்க வேண்டாம். தப்பு செஞ்சத நாம நாம என்ன தப்பு செஞ்சோம்? நான் செஞ்சேன், நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. என்ன வாடதி, நம்ம பேரை இல்லைன்னு சொல்றேன், இன்விடேஷன் எடுத்து பார்க்கல, அமைதியா நிக்கிற. ஏங்க, நம்ம பேர் இருக்க கூடாதுன்னு அம்மா அவங்க மனசார நினைச்சிருப்பாங்களா? இருக்காது. இருக்காதுல்ல, இது ஜீவாவோட ஏற்பாடு. இன்னும் சொல்ல போனா என் தங்கச்சி ஆர்த்தியோட ஏற்பாடு. அதை விட முக்கியமா சொல்லணும்னா அமுதா அம்மாவோட பிளான். வீட்டுல இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும் போது நாம இல்லாம கோயிலுக்கு போலாங்க. அம்மா அப்பாக்காக சாமியை கும்பிடுவோம், அபிஷேகம் பண்ணலாம், ஏன் அன்னதானம் கூட பண்ணலாம். அம்மா அப்பாவோட கல்யாணம்னால நாம கொண்டாடலாம். தெளிவா பேசுற வாடதி, நான் தான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். ஏன் சீக்கிரம் வந்தீங்கன்னு கேட்டல, இதுக்காக தான் வந்தேன். நீ பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கேன்.
சரி உங்களுக்கு இந்த இன்விடேஷன் எப்படி கிடைச்சது? ஜீவா சைட்ல கொண்டு வந்து கொடுத்திருக்கா. வர்க்கர்ஸ் கொஞ்சம் பேர் போறாங்க, அதான் என்னைய கூப்பிட்டிருக்காங்க. அப்படியா? அப்போ எப்படியோ உங்களுக்கு அழைப்பு வந்துருச்சு இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. நீ இல்லாம நான் எப்படி போவேன்? முட்டாள்தனமா பேசிக்கிட்டு. என்ன பாக்குற? ஒண்ணு இல்லங்க, அது ரொம்ப நேரமா கைய புடிச்சிட்டு இருக்கீங்க. சாரி. பரவாயில்ல, புடிச்சுக்கோங்க. அம்மா, ஏய் இங்க தாடி வா, இங்க வா. ஏண்டி கத்திட்டு இருக்க, என்ன வேணும் உனக்கு? அம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா? சந்தோஷமா? அத சொல்லுடி, நானும் சந்தோஷப்படுறேன். என்ன, நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போட்டு இருக்கு, இது சந்தோஷமான விஷயமா? ஏய், அவ வீட்டை புடிட்டு எங்க கடைக்கு போயிருப்பாடி. அம்மா, நேத்தும் பூட்டி தான் இருந்துச்சு. அப்படியா? என்னடி சொல்ற? ஆமாமா, இந்த ஃபங்க்ஷன் விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த வானத்தி என்கிட்ட வம்பெழுப்பா வம்பெழுத்து வளர்க்கணும்னு பாத்துட்டு இருந்த, கடைசி வரைக்கும் அவ வரவே இல்ல. இப்ப விசாரிச்சு பார்த்தா எங்கயோ கிளம்பி போயிருக்கறதா தெரியுது. ஆர்த்தி, நிஜமாவே இது சந்தோஷமான விஷயம் தாண்டி, போய் தொலையட்டும். இங்க பாரு, உன் மாமியாரு யாரெல்லாம் இந்த விழாவுக்கு வரணும்னு லிஸ்ட் போட்டாங்க பாரு, அதுல அந்த கார்த்திக் வானத்து பேரை எழுதாம விட்டது முத சந்தோஷம். அதை விட தான் பேர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க அவமானப்பட்டுருமோன்னு வீட்டை புட்டிட்டு ஓடி போனா பத்தியா, அது ரொம்ப பெரிய சந்தோஷம். என்னதான் அவ பேர் எழுதலனாலும், ஒருவேளை அவ இங்க இருந்து மூணு கண்ண கசக்கிட்டு நின்னலாம், உன் மாமியார் அதை பார்த்து மனச மாறி உள்ள வாடியம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டா, நமக்கு அது தேவையில்லாத பிரச்சனை தானே. உங்களுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். நீயும் ஜீவா மாப்பிளையும் சேர்ந்து இந்த விழாவை நல்லபடியா முன்னாடி நின்னு சூப்பரா நடத்திடணும். வர்றவங்க எல்லார்கிட்டயும் நீ நல்ல பேர் எடுக்கணும். நான் என் பங்குக்கு வர்றவங்க கிட்ட எல்லாம் வானத்திய பத்தி சொல்லி அவளை இந்த ஏரியாவை விட்டு எப்படி ஓட வைக்கிற பாரு. சூப்பர் மா. உத்தமா, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போறாங்க, வாப்பா போய் உட்காரலாம். நீ போப்பா, நான் வரேன். நீ போப்பா. இந்தாங்க சாமி, குடும்பம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அம்மாவையும் ஐயாவையும் வர சொல்லுங்க, மாலை எடுத்து கொடுக்கணும். இதோ இப்ப வர சொல்லு. சரி. ஏங்க, என்ன ஆச்சுங்க? ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு, வீட்ல எல்லாரும் கலகலகலன்னு இருக்காங்க, நீங்க மட்டும் ஏன் இப்படி ஓரமா வந்து நிக்கிறீங்க? இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? புரியுதுங்க, இது சம்பந்தி அம்மாவோட விழா. அந்த விழாவுக்கு யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு முடிவெடுத்து தான் எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப என்ன உங்களுக்கு?
உங்க மூத்த பொண்ணையும் மூத்த மருமகனையும் கூப்பிடலன்னு கவலையில இருக்கீங்க போல இருக்கு. சம்பந்தி அம்மாவுக்கு மனசு மாறி இந்த விசேஷத்துக்கு அவங்கள கூப்பிடணும்னு நினைச்சிருந்தா கூட நீ எதுக்கு விட்டுக்க மாட்டே இல்ல? யார் வீட்டு விசேஷத்துக்கு யார் வரது? முதல்ல அவங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அது தெரிஞ்சுதான் சம்பந்தி அம்மாவே அவங்களை கூப்பிடாம விட்டுருக்காங்க. போதும் நீங்க கவலைப்பட்டதெல்லாம். இங்க பாருங்க, எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் இப்படி இருந்தீங்கன்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. வாங்க வாங்கண்ணா வாங்க. இப்பதான் சார் வந்த வர்க்ல நல்லா போயிட்டு இருக்கு. அப்படியா? ஓகே ஒரு நிமிஷம். ஆ அங்கிள், எங்க இருக்கீங்க? ஜீவா, இன்னும் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கல இல்ல? ஆ இல்ல இல்ல அங்கிள், ஃபங்க்ஷன் இன்னும் ஆரம்பிக்கல. பக்கத்துல வந்துட்டேன், 5 to 10 minutes வந்து. ஆ ஓகே அங்கிள், பொறுமையா வாங்க. ஆ என்னங்க, அத்தை மாமா வந்துட்டாங்க, வாங்க ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாம் வாங்க. சரி போய் வாங்க. அம்மா அப்பா, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்யூ. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்யூ. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அத்தை. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்யூ. சம்பந்தி அம்மா, திருமண நாள் வாழ்த்துக்கள். சம்பந்தி, திருமண நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சம்பந்தி. திருமண நாள் வாழ்த்துக்கள். சம்பந்தி அம்மா, 30வது கல்யாண நாள் விழாலயே நீங்க இவ்ளோ அழகா இருக்கீங்களே, அப்ப உங்க கல்யாணத்தன்னைக்கு எவ்வளவு அழகா இருந்திருப்பீங்க. சூத்தி தான் போடணும் உங்களுக்கு. ஏன் கண்ணை பட்டுட்டு போலிருக்கே? ஜீவா, ஏதோ சின்னதா ஒரு செலிப்ரேஷன் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இவ்ளோ கிராண்டா ஒரு ஏற்பாடு பண்ணிருக்க. இதெல்லாம் எங்களோட கடமை இல்லையா அத்தை? உங்க ரேஞ்சுக்கு எது செஞ்சாலும் அத கிராண்டா தானே செஞ்சாகணும். சரியா சொன்ன ஆர்த்தி. சம்பந்தியம்மா, இது மட்டும் இல்லீங்க, புரோகிதர் கிட்ட சொல்லி உங்க ரெண்டு பேருக்கும் பாத பூஜை செய்யறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சிருக்க. நீங்க வாங்க வாங்க. வரம்பா. ஹலோ. ஏப்பா கார்த்தி, எங்கப்பா இருக்கிற? சீக்கிரம் வாப்பா, ஃபங்க்ஷன் வேற ஆரம்பிக்க போறாங்க. அண்ணா, நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில வந்திருக்கேன். ஏப்பா, முதலாளி அம்மா வீட்டு விசேஷத்தை அட்டன் பண்றதை விட அப்படி என்ன உனக்கு முக்கியமான வேலை இருக்கு? நாம என்ன மத்தவங்க மாதிரி பந்தியில ஓசி சோறு சாப்பிடுவா வந்தோம்? இந்த ஃபங்க்ஷன் மூலமா எவ்வளவு பெரிய திட்டத்தை நிறைவேற்ற போறோம். நீ என்னடானா அதை பத்தி கண்டுக்காம கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்க. ராஜேஸ்வரி மேடத்துடைய பையன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுலதான் நம்ம எதிர்காலமே அடங்கியிருக்கு. அதனால உனக்கு என்ன வேலை இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு உடனே நீ கிளம்பி வர வழிய பாரு. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆரம்பிக்க போறாங்கப்பா. இங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. வீடே பயங்கரமா களைகட்டி இருக்குப்பா. இப்ப எங்க இருக்கேன்னு சொல்லு, நானாவது வந்து உன்னை பிக்அப் பண்ணிக்கிறேன். அது பரவாயில்லண்ண, என்னால இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வர முடியுமான்னு தெரியல. என்னது வர முடியாதா? என்னப்பா சொல்ற? கார்த்தி கார்த்தி, ச்சே போன வச்சிட்டானே. விநாயகாய மகா ஓம், விக்னராஜாய மகா ஓம், கௌரி புத்திராய மகா ஓம், கணேஸ்வராய மகா ஓம், ஸ்கந்தாத்ரஜாய மகா ஓம், அவ்யாய மகா ஓம், பூதாய மகா ஓம், தக்ஷாய மகா ஓம், அத்தியக்ஷாய மகா ஓம், சுஜப்பிரியாய மகா ஓம், அக்னிகர்ப்ப சிதைய மகா ஓம், இந்திரஸ்ரீ பிரதாய மகா ஓம், வாணி பிரதாய மகா. பாத பூஜை பண்றதுக்கு தாம்பாளம் ஒண்ணு கேட்டிருந்தேனே, இப்ப கொண்டு வர. ஓம் கஜானனாய மகா ஓம், சர்வரி பிரியாய மகா ஓம், சர்வாய மகா. குடுக்கு ஆர்த்தி. இத்தனை நாளா இந்த வீட்டுல எந்த விசேஷம் நடந்தாலும் வானத்தி தான் வந்து முன்னாடி நின்றுட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு அவ இல்லாத வீட்டுல
உனக்கு தான் எல்லா முதல் மரியாதையும் கிடைக்க போகுது. உன் மாமனார் மாமியாரோட 30வது கல்யாண நாள் விழால எல்லா சம்பிரதாயத்தையும் நீ தாண்டி முன்னாடி நின்று நடத்தி வைக்க போற. ஓம் பிரகிருத் தேர்மஹா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மாலை எடுத்து கொடுக்கணும், பசங்களை வர சொல்லுங்க. அத்தை என்ன பாத்துட்டு நிக்கிற, நீ தாண்டி போய் மாலை எடுத்து தரணும். மாப்பிள்ள இருந்து வாங்க. சரிங்க அத்த, போ போங்க. ஒரு நிமிஷம். இவர் உங்க சின்ன பையன் தானே? ஆமா. உங்களோட மூத்த மகனையும் மருமகளே வர சொல்லுங்க. அவங்க கையால தான் இந்த பாத பூஜையை ஆரம்பிக்கணும். வெளியூர் போயிருக்காங்க, ஊர்ல இல்லீங்களே. கார்த்திக் வந்துட்டாரு. கார்த்திக் தான் மேடமுடைய பையனா? ஆஹா, இந்த விஷயம் தெரியாம அவர்கிட்ட நிறைய விஷயத்த உளறி கொட்டிட்டோமே. உத்தமா, இத்தனை நாளா முதலாளி அம்மா பையன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதலாளி அம்மா பையன் கிட்டே ஐடியா கேட்டு இருந்த பாரு, பெரிய ஆளியா நீ. இனிமே உனக்கு ப்ரமோஷனே இல்லை. இப்ப பாக்குற வேலையே இருக்குமா இல்லையான்னு டவுட்டா தான் இருக்கு. யோ, என்னையா இப்படி ரொம்ப பயமுறுத்துற? கொஞ்ச நேரம் சும்மா அறியா. எங்க போயிட்டேள்? உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். வந்து அப்பா அம்மா கிட்ட மாலை எடுத்து கொடுக்கோ. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதந்தாய தீமஹே தன்னோ தந்தி பிரசோதய ஸ்வாஹா. ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹே தன்னோ ஷண்முக பிரசோதய ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹே தன்னோ ருத்ர பிரசோதய ஸ்வாஹா. வாங்கிக்கோங்க, மாலை எடுத்து கொடுங்க.
ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்குங்க. பசங்க பெத்தப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ரெண்டு பேரும் எடுத்துங்க, பசங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதம் பண்ணுங்கத்த. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. இங்க பாருங்க, பெத்தவங்களோட பாத பூஜைய மூத்த மகனும் மருமகளும் செஞ்சு வைங்க. ஓ மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தேமிஹி தன்னோ லட்சுமி பிரசோதயாத் ஸ்வாஹா. நீங்க ரெண்டு பேரும் தாம்பாளத்துல கால வைங்க. நீங்க பாத பூஜையை ஆரம்பிக்கோ.